பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பனைவெல்லம் மேக்ஸிமம் அந்த ஒயிட் சர்க்கரையெல்லாம் யூஸ் பண்ணவே யூஸ் பண்ண வேண்டியதில்ல. இது வந்து பனைவெல்லம் பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி நல்லது, எந்த ஒரு கெமிக்கல் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் இருக்கும். பனைவெல்லம் பால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் லிட்ரு பால், அடுத்து வழக்கம் போல் நம்ம பாயசத்துக்கு போடுற சேமியா. இது பார்த்தீங்கன்னா பாதாம் பிசன்னு சொல்லி சொல்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து முதல் நாள் நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி, எல்லாருமே சாப்பிட்லாம், பெண்களுக்கும் முக்கியமாக சாப்பிட்லாம் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு திராட்சை வேணுங்கிற அளவுக்கு, வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேமியாவை போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா பனைவெல்லம் பார்த்தீங்கன்னா பனைவெல்லம்லாம் ஃபுல்லாக கரைஞ்சி எல்லாம் நல்லா இதாக இருந்துருச்சு. இப்போ வந்து பால் ஊற்றிக்கும். நல்லா கொதிக்கிட்டோம், பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து தேங்காய் பூ போட்டுக்கோம். தேங்காய் பூ உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க, இல்லை தேங்காய் பூ போடாமே நல்லாயிருக்கும். நாங்கள் தேங்காய் பூ போட்டுக்கிறோம். தேங்காவை போட்டதுக்கப்புறம் கொதி வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதாம் பிசு அதை போட்டு கிண்டி ஊற்றி இறக்கிடுறோம். அது போட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்கோம், வச்சுருந்தா நல்லா குழஞ்சிரும். போட்டு லைட்டாக கிண்டி ஒரு கிண்டி கிண்டி விட்டு இறக்கிடலாம். அது பார்த்திங்கனாக்கா முந்திரி திராட்சையும் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டு இறக்கிடலாம். பாதாம் பிசல் பாயாசம் ரெடி.